அந்த பைலட்ட நம்ம வெஹிக்கிள் உண்டு, இவர் ரெண்டும் தான் ஓட்டியது. ஐயோ, ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் வேதா. இப்போ வந்துட்டு டைம் நைட் 8:20 PM. இன்னைக்கு நான் சென்னைக்கு வரப்போகிறோம் கைஸ். எனக்கு வந்துட்டு ஒரு 10:40 தான் ஃப்ளைட்டு. ஜஸ்ட் இந்த வெளியில் எல்லாமே போய் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு போய் சிஸ்டர் வந்து அவளை மீட் பண்ணி எல்லாமே ஆகி லாஸ்ட்டு கொஞ்சம் பேக் பண்ணி ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி வச்சு நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி படுத்தா அப்படியே ஒரு 1/2 hour நல்லாவே படுத்துட்டேன். திடீர்னு நான் கண்ணு திறந்து பார்த்தேன். ஸோ முழிச்சு பார்த்தா டைம் வந்துட்டு இவ்வளோ ஆகி போகிறேன், 8:30 ஆக போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு 9:30 கிளம்பியா போதும். ஸோ நம்ம டெய்லி விலாக் அப்படியே எடுக்கலாம்னு நினச்சி இப்போ கொஞ்சம் வரப்போன விலாக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நான் வந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகி வரேன், திடீர்னு வரேன். லக்கேஜ் ஒக்கே இது தான் பேக் பண்ணி வச்சுருக்கினது. அப்புறம் நான் வந்து ரெடியாக ஒரு காஸ்டியூம் எல்லாமே இது தான் ஒயிட் டிஷர்ட், அதே மாதிரி என்னோட ஒரு பேகி பேண்ட் இது தான் போட்டது. ஃபேஸில் எல்லாமே நல்லா குரு வந்துச்சு, பிம்பிள், 1-2 pimples, ஆனால் கொஞ்சம் அழகான பிம்பிளானது எனக்கு தோணி. ஸோ அதனால நான் கொஞ்சம் டிஷ்கோ டிஷ்கோ ஒரு மாதிரி எல்லாமே காமிச்சு இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு போகலோன்னா அது பார்த்தா தான் தெரியும், நல்லா மழை வெளியில் பெய்திருக்கு. ஸோ அந்த மழை தூரல் எல்லாமே இருக்குது. இப்போ தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தேன். அப்படின்னா சம்மர் கார்னிவல் மாதிரி ஒரு இதெல்லாமே வச்சுருக்கு, பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான், சம்மர் சீசன், அதே மாதிரி கிறிஸ்மஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் இப்படி தான் வைக்கும். ஸோ நான் உள்ளே என்ட்ராய் செக்கின் எல்லாமே முடிச்சு இருக்கும்போது தான் சென்னைக்கு வரணும். ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கு, அது யாருந்து பார்க்க வேணாமா? ഞാൻ കൊച്ചു കൊഞ്ഞിനെ അമ്മ തമ്മേനായിട്ട് അടിക്കുന്നു. ഒരു പ്രശ്നമല്ല, சும்மா நின்ற வீடியோ எடுத்துக்கிட்டு பாய் பாய். நம்ம என்ன பண்ண போறோம்? காடு மலை, காடு மலை, பூச்சி. காணுனது என்ன? எங்க போய்? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் அட்டெழுது அழுந்துடுச்சு, அம்மா வந்து கொஞ்சம் எல்லாம் பைத்தியம், தலையில ஏதோ ஒரு நட்டு லூஸ் ஆயி பைத்தியம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். ஆஸ்பத்திரியில இப்ப நம்ம போனதாக டிவில சன் டிவில மாறி மாறி பார்த்துட்டு சர்ஜிக்கல் மாஸ்கின் ஆட் செய்யறது இந்த பொண்ணுதான். எனக்கு இது வச்சா மூக்கில் ஒரு அலர்ஜி வரும், சொரச்சில். கொறச்ச அலர்ஜி எனக்கு பெட்ஸ் வர அலர்ஜியா? மேகி.
guys. மனிஷியோட பாடி மனிஷியோட ஃபுல் ஃபிகர். அப்போ என்னோடய சீட்டு கிடச்சாச்சு. நான் வந்து என்னோடய சீட்டில் உட்கார்ந்து கிளாஸை கொஞ்சம் மாட்டிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி இப்படியே சும்மா ஏதாவது பண்ணலாம்னு நினச்சி பண்ணணும்னு நினச்சி அப்படியே இருந்து பேக்கில் ஒரு சேட்டன் வந்துட்டு என்ன தான் பார்த்துட்டு இருந்தோம். கேமரா ஆன் பண்ண டைமில் எல்லாமே இந்த ஓட்ட கண்டுட்டு பார்க்கணும் பார்த்தீங்களா. எல்லாமே போர்டிங் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஆளுகள் வரணும், ஸோ பாசஞ்சர்ஸ் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் என்னோடய போர்டிங் பாஸ். அதை பற்றி நான் அந்த ஃப்ரண்டில் சீட்டோட பாக்ஸ்லேக்கு வச்சு அப்படியே நிம்மதியாக கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காரலாம்னு நினச்சி கிளாஸ் எடுத்து போட்டாச்சு. சும்மா வெயிட் பண்ணி டைம் கழிஞ்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அப்போ தான் இது நீங்களுக்கு பார்க்க முடியும். அப்புறம் என்ன, என்னுடைய லஞ்ச் சாண்ட்விச் வந்தாச்சு. சாரி, இட்ஸ் மை டின்னர். ஓகே, இட்ஸ் அ வெஜ் சாண்ட்விச் தான். ஓகே, எனக்கு பிடிச்சது, நைஸாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட முடியலை, கொளம். ஸோ அதுதான் நான் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் எல்லாமே ஏர் ஹோஸ்டர்ஸ்னு எல்லாமே வாய் நோக்கி இப்படியே இருக்குது. மீண்டும் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு கேமரையில் எல்லாமே நோக்கி அது அப்படியே அதோடய ருசி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு எடுத்துகிட்டே இருக்குது. இது இப்படி தான் சாண்ட்விச் இருக்கிறது. இதோட ஒரு போர்ஷன் நான் ஃபுல்லாக மீன் சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்ததாகிருது. கூட கொடுத்தது கோக்கு தான், எனக்கு கோக்கு வேணாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பாக்கி பாசஞ்சர்ஸ் எல்லாமே போய் இவர் ரெண்டும் தான் ஓட்டியது. ஐயோ, கல்யாணம் கழிச்சதாக கலெக்ட் பண்ணணும். ஸோ பெல்ட் நம்பர் எத்தனை இடம், ஏது பெல்ட் நம்பர் ஆயாலும் கலெக்ட் பண்ணிட்டே போகும். நடக்க மாட்டேன், கை வலிக்குது கொஞ்சம், இடி நீ எடுக்கும். இது ஒரு பைத்தியம் இல்லை. வீடியோ எடுக்கணும், எல்லாரும் பைத்தியமா. இது இன்ட்ரெஸ்டிங். 12:14 மிட் நைட் அல்ல, ராவிலே ஆவாரே. நின்று 4 மணிக்கூரோட கழிஞ்சா சாந்தி முகூர்த்தம் அந்த டைம். இல்ல சாரி, பிரம்ம முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் வேற. சமயத்து நீ அங்கே இல்லடா, எனக்கு சில சமயத்து ஞாபகம் இங்கே முழிச்சிருக்கும். இது மலையாளம் எங்க வாட, எல்லாரும் ஒரு வயனை போறேன். ஸோ கைஸ், இனி நம்ம நம்ம ரூமுக்கு போறோம். ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான், பக்கத்துல வா செம்பகம்னு கூப்பிட்டு அப்போ வரணும், அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ எதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் மாஸ்க் எடுத்துட்டு வரணும், அமர்த்துங்க, மாஸ்க் எடுத்தோம். அப்படியே அவங்க அப்படியே அமர்த்து, பாய், லவ் யூ. ஸோ சதீஷனை வந்தாச்சு என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ண போகிறோன்னா கேபில் ஏற போகிறோம். ஹலோ சதீஷண்ணா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? நான் ஏறட்டுமா? தூங்கியா? கொஞ்சம் தூங்கியா? ஏற்றுமா? அச்சு அச்சோ.